கண்ணனாக பிறந்து அசோதமணியில் வளர்ந்து வந்தேன். அந்த நேரத்தில் நானும் என் அண்ணன் பலராமனும் இந்த வீதியிலே விளையாடலாம் என்று எனக்கு ஆசை வந்துவிட்டது. அண்ணா, பலராம அண்ணா, நாம் இருவரும் இந்த வீதியில் விளையாடலாம் என்று என் அண்ணனை கூட்டு கொண்டு போய் அந்த நேரத்தில் வீதியில் இருக்கும் மன்னவாரி நான் உண்ணலாம் என்று என் வாயனால் உண்டேன், ஆசைப்பட்டு உண்ணிவிட்டார். அப்போது என் அண்ணன் பலராமன் என்னை பார்த்து, அடே கண்ணா, இந்த வீதியில் இருக்கும் மன்னவாரி உன் வாயினால் உண்ணலாம் என்று அண்ணன் கேட்க நான் அதுக்கும் மௌனமாகத்தானே இருந்தேன். உடனே என் அண்ணன் பலராமனுக்கு என் மீது கோபம் அறிவித்து ஓட்ட 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 என் அண்ணன் அசோதையிடம் தெரிவிக்க என் அண்ணன் அசோதை ஓட்ட 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 குடும்பத்தோரும் இன்னும் இந்த ஊர் மக்களும் இந்த வாயினால் அந்த சராசரம் பார்த்த மக்கள் அவர்களும் ஆனால் அந்த நேரத்தில் என் அம்மாவை பட்டது அதுக்கு முட்டை கொஞ்சோண்டு கண்ணம்மா சொல்ல சொல்ல இந்த ஊர் உலக மக்கள் அனைத்தும் அம்மாவோடு எழுந்து எழுந்து வழிபத்தில் அமர்ந்து நல்ல சந்தோஷமா வாழ்ந்தவர்கள். அது மட்டும் இல்ல, மாமன் கம்சன் என்ன பண்ண தெரியுமா, என்ன பண்ணுற அந்த சகட்டா சூரனே காலால்
இருக்கும். அப்படி என் மாமன் அசோத மனையில் வளர்ந்து வரும் நேரத்தில் என் மாமனாக பட்டம் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய? ஒரு சகடாசுரன் என்ன மீது அனுப்பி அனுப்பி என்னை எப்ப இந்த கண்ணனை எப்படியான சிறு வயது இல்லையா, இந்த கண்ணனை எப்படியாலும் கொல்ல வேண்டும் என்று சகடாசுரன் விரும்பினான். சகடாசுரன் என்னிடம் வந்து அவன் என் மீது போரிட்ட, அவன் மீது போரிடம் அவன் என் மீது விட்டுட, நான் அவன் மீது உதிரை போரிட்டு உருட்டு அடித்து என் சகடாசுரன் அடிக்க ஒரே பூதிக்கு என்ன மறைக்கு மறைக்கு என்னை விசப்பால் கொடுத்து கொள்ள சொன்னான். என் மாமன் கமிசன் ஆமா அந்த போதைக்கு என்ன மறைக்கு என்னிடம் வந்து வந்து அன்போடு அனுப்பதை போல அழைத்து அழைத்து எனக்கு விசப்பால் கொடுத்தான். நான் உடனே என்ன செய்வேன் என்ன பண்ணுங்க? அந்த போதைக்கு என்ன அறைக்கு அழைச்சு அந்த விசப்பாலும் குடித்தேன். அவர் மால்பால் ஆமா உழைப்பால் ரத்தத்தை ஆமா அவர் ரத்தத்தை விட அவளையும் மறைத்து விட்டேன். மறைத்து விட்டார் ஒரே உடலாக உறிஞ்சி விட்டார். என் மாமன் கம்சனையும் மறுத்து விட்டேன் மறுத்து விட்டேன். அப்படி இந்த தலிக்கு அவதாரத்தில் பத்தாவது அவதாரமாக கழிவுகளை பத்தாயிரம் கழிக்க ஒரு தரம் எடுத்தேன். எடுத்தாத்தி பன்னிரண்டாலும் என்றாடும் வாழ வேண்டும் வாழ வேண்டும். சத்தகி எப்படி என்றால் சத்தகி பாவே தந்த பார்வதியல் என்ன பார்வதியல் என்ன தானே வர நினைக்க தந்த பார்வதியாரோ நினைக்க அங்கனா போக மாட்டேன் அரசன் நிற்கும்னாரு
அண்ணா வந்துறாரு அம்மா எதனா பௌத்தி என்ன போட அம்மா எல்லாரும் கூட்ட போய் மாவாட்டம் போது நின்னுட்டே மாவாட்டிக்கிறாரு பாருங்க. இப்பதான் அவங்க அம்மா கேட்டு அப்ப மக்களே நீங்க இப்பெல்லாம் அரைப்படைய அம்மா அண்ணனாலாம் தங்கச்சி அரங்க அண்ணா தங்கு சக்கர வாணியே என்ன
கோபால கண்ணா என்று பூவா 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 என்று சத்தம் போட்டு அயல குரல் கேட்டது. எதனால இப்படி ஏன் என்ன ஆயிடுச்ச? என்ன ஒண்ணும் புரியல அண்ணா. அண்ணா குமரி அம்மா தங்கா அண்ணா கொடுமை என்ன அம்மா 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 தெரிவிக்கிறேன். ஒரு பிடி மண்ணாக பிறந்திருந்தாலும் அதனுடைய சுகத்தை நான் அறிந்திருப்பேன். ஆச்சு அம்மா தங்கா. அம்மா நீ உடத்தியா கண்ட
ஒரு குறை என்ன, நான் ஒரு மன்னா பிறகு சொன்ன உன் வீட்டுல பெண்ணா பிறந்த ஒரு தவறு தெரிவித்தாய். இப்ப அத்தால் பரமசிவன் நிலதனமாடி இருக்கின்றாய். எனக்கு ஒன்று புரியல, இது விவரமா எடுத்து உரைத்தனால் ஏதோ என்னால முடிஞ்சா செய்வேன், இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் தெரியல. அம்மா அண்ணங்காதியிலே கிடைத்த மணி மந்திரத்தை யாராலுமே உச்சரித்து முகமகிந்துமானதை கண்டாதை போல் வணங்கிய அங்க மாதவரே வரும் என்று வரங்காலியோ மாதனை பார்க்கிறார். இதனால் படி வந்து அவர் வந்து அதை பரிசோதிக்கவில்லை. ஆமா, இந்த தினத்தில் அதை அந்த மந்திரத்தை உச்சரித்து ஐந்து முகம் உண்டாகி விட்டது. ஓஹோ, உண்டாகி விட்டது. பிரம்மதேவனாகப்பட்டவர் அந்த இடத்திற்கு வந்தார். என்னுடைய பதியான மன்னவரை காண்பதற்காக கலைவாணியுடைய கணவன் பிரம்மதேவனாகப்பட்டவர் வந்தவுடனே மன்னவராகப்பட்டவர் வாருமாறும் சத்தியலோக வாசரே என்று அழைத்தார். ஆமா, அவர் என்ன தெரிவித்தார், ஆனால் கைராய வாசரே, உமக்கு இருப்பதோ ஐந்து முகம், எனக்கு இருப்பதோ நான்கு முகம். உன்னோடு நான் எப்படி சமரமாக அமருவேன் எப்படி அன்று தெரிவித்தாய்? அப்படி என்று சத்யலோகவாசர் கேட்டான். ஆமா, அதற்காக என் பதியான மன்னவர் அவருக்கோ ஒரு முகத்தை வரம்பளித்தார். வரம் பெற்ற பிரம்மதேவன் தோல் தட்டி நான்கு முகமா இருந்து ஐந்து முகமா ஆகிவிட்டார். ஆமா, வரத்தை கொடுத்து விட்டார். வரத்தை பெற்ற பிரம்மதேவன் தோல் தட்டி ஆக்கரித்து தூரி பேசி என்னை வெளியே செல் என்று எங்களை அனுப்பிவிட்டான். அண்ணா, அப்படியேதான் அண்ணா. அதெல்லாம் என்ன செய்யணும்? நீதான் அதுக்கு எதா இருந்தாலும் சொல்லணும். ஒரு பொண்ணு உனக்கும் புருஷனுக்கும் ஏன எல்லாம் மான எல்லாம் போகமா கூட தெரியும். ஒரு கால நம்ப நீங்க உன் புரு
தங்கச்சி கேட்டா என்ன எங்க அண்ணா போவா தாய் வீட்டு தானே தேடி வரணும் அண்ணா.